Sir, next one is part 126. 126 la question number 2 la subdivision 3. We are finding the differential equation that is y சமன்பாடுகள் கண்டுபிடிக்கணும். அப்போ இது வந்து xy. இங்க ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் ஒன்று தான் இருக்கு. அப்போ ஒரு முறை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா போதும். அப்ப இதுக்கு dy by dx நேரடியாக கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இது இந்த இடத்துல என்ன சொல்றது, ப்ராடக்ட் ரூல். ஸோ ப்ராடக்ட் ரூல் அப்படின்னா dub equal to ub dash plus v u dash. ஸோ இதை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ x f into dy by dx plus y into x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1. ஸோ எக்ஸ் இன்ட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் பிளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எக்ஸோடைய டிஃபரன்ஷியேஷன் 1, சி ஸ்கொயரினுடைய டிஃபரன்ஷியேஷன் 0. கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன இருக்கு, எக்ஸ் இன்ட்டு டிவை பை டிஎக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0, அவ்வளோதான் ஆன்சர். ஏன்னா இதில் நோ சி அட்டார், சி இல்லாமல் எல்லாமே எழுதக்கூடிய இது வந்து நமக்கு ஃபைனல் ஆன்சர். அடுத்தது வந்து ஃபோர்த்து கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 4, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயர்னுடைய டிஃபரன்ஷியேஷன் 2x பிளஸ் இதற்கு எழுதின டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸ் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம எழுதுறது. எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துக, வகை காணன். தென் ஒய் ஸ்கொயருக்கு என்ன வேணும், 2y இன்ட்டு டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. எல்லாமே டன்ஸ்டர்கள் நீங்கள் படிச்சிருக்கான். ஒய் ஸ்கொயர் அப்படின்னா 2y போட்டு ஒய்யை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா டிவை பை டிஎக்ஸ். 2 காமனாக இருக்கு. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இங்கே டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. இதை பார்த்தீங்கன்னா இல்ல ஆர்பிட்டரி கான்செப்ட் ஏ வந்து இதுல இல்ல. அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின், ஃபைண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின். ஆரிஜின் வழியாக செல்லக்கூடிய அந்த ஃபேமிலி அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்னுடைய ஈக்வேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். வீணும் ஆதிக்குழியாக வழியாக செல்லக்கூடிய ஆதிக்குள்ளி வழியாக செல்லக்கூடிய கோட்டின் சமன்பாடு, செல்லக்கூடிய கோட்டின் சமன்பாடு ஈக்வேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின். தட் இஸ் ஈக்வேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜின். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு வெரி வெல் நோன் ஃபார்முலா. ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் டி வராது. பிளஸ் டி வந்து ஆறு புள்ளி வழியாக செல்லும் பொழுது அந்த இன்டர்செப்ட் சி வந்து வராது. ஸோ இப்போ இது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் வந்து 1. எம் அப்படிங்கிறது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். அப்போ ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ இந்த ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எம் ராக்கெட் எக்ஸ் ஓட டிஃபரன்ஷியேஷன் 1. தேர்ஃபோர் டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எம். இந்த எம் இதோட ஆன்சர் முடிக்கக்கூடாது. இந்த எம்மோட வேல்யூ எடுத்து நம்ம எங்க சப்ஸ்டிட் பண்ணணும், இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த ஒன்று 1 அப்படின்னு மார்க் பண்ணிட்டேன். ஸோ சப்ஸ்டியூட் இன் 1, சப்ஸ்டியூட் இன் 1. அப்போ இங்கே என்ன இருக்கணும், ஒய் ஈக்குவல் டு இன்ஸ்டெட் ஆஃப் எம் வாட் இவை டிவை பை டிஎஸ். ஸோ டிவை பை டிஎஸ் இதுக்கு என்ன இருக்குது, இன்ட்டு எக்ஸ். இந்த வேலை இந்த இடத்துல ஃபைனலாக இங்கே இருக்கிறோம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ராக்கெட் டிவை பை டிஎஸ் ஈஸ்டர் அந்த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன் அதோட ஈக்குவேஷன் வந்து டிஸ்கன். எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டிவை பை டிஎஸ். தேங்க்ஸ்.